ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சத்து மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து 9 மாத குழந்தையிலேருந்து எல்லோரும் சாப்பிட்லாம், பெரியவங்க முதல் கொண்டு எல்லாம் சாப்பிட்லாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சோளம் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், கொள்ளு வந்து ஒரு 2 ஸ்பூன். இது பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு, தட்டைப்பயிறு ஒரு 1/2 கப் எடுத்துக்கோங்க, பொட்டுக்கடல 1/2 கப், பாசிப்பயிறு 1/2 கப், ராகி 1/2 கப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை ரவை இது 1/2 கப்பு, உளுந்து வெள்ளை உளுந்து 1/2 கப்பு, நம்ம கருப்பு உளுந்து இருந்தால் கூட சேர்த்திக்கலாம், பச்சைப்பயிறு 1/2 கப்பு. அப்போ தான் நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கேன், சாப்பாட்டுக்கு போடுற அரிசி. அடுத்தது முந்திரி ஒரு 10, ஏலக்காய் ஒரு 4-5 எடுத்து வச்சுருக்கேன், பாதாம் பிஸ்தா இதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதை வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாத்தையும் தனித்தனியாக கழுவ போகிறேன். கழுவி காய வச்சுட்டு தான் நம்ம வறுக்கணும், ஏன்னா இதில் சின்ன சின்ன மண் தூசி எல்லாம் இருக்கும், அதனால் நம்ம கழுவிக்கலாம் இதெல்லாம். இப்போ பாருங்கள், வெயிலில் அப்படியே 1 மணி நேரம் காயட்டும். பாருங்க, எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு. பொட்டுக்கடல முதல் கொண்டு நான் வெயிலில் வச்சு நல்லா காய வச்சுட்டேன். இப்போ வந்து இது வெறும் கடாயில் போட்டு அப்படியே லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இது வந்து தனித்தனியாக தான் வறுக்கணும், ஒட்டுக்காக வறுக்கக்கூடாது, ஏன்னா ஒவ்வொரு தானியமும் ஒவ்வொரு வகையில் வறுபடும், அதனால் நீங்கள் இது தனித்தனியாக வறுத்து வச்சுக்கலாம். அனல் வந்து மீடியம்லேயே வச்சுக்கோங்க, தீஞ்சு போயிடக்கூடாது. பாருங்கள், இது வந்து நல்லா கொஞ்சம் செவக்க வறுத்தாச்சு, நல்லா வாசனை வருது. இப்போ வந்து அடுத்த தானியத்தை போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து எல்லாம் தனித்தனியாக வறுத்தாச்சு. இப்போ கடைசியாக அந்த வடை சுட்டி சூட்லேயே நான் வந்து இந்த பாதாம் முந்திரி ஏலக்காய் பிஸ்தாவும் போட்டிருக்கேன். அது கூட வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பக்கம் சுக்குத்தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இதை வந்து பொடி பண்ணிடலாம். நல்லா மிக்சியில் நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா பொடி பண்ணிக்கணும். இப்போ வந்து எல்லாம் வறுத்தாச்சுங்க, நல்லா ஆகட்டும். இது மாதிரி ஒரு அகலமான தட்டத்தில் போட்டு வைங்க, அப்போ நம்ம மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடலாம் ஆறினதுக்கப்புறம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு நான் சளிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு நம்ம கூழ் காய்ச்சிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பாகு வந்து காய்ச்சி வடிகட்டி வச்சுருக்கிறேன், கல் மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு அதில் 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். வெள்ளைப்பாகு போட்டிருக்கேன், நீங்கள் பனங்கள் கண்டு இருந்தால் கூட சேர்த்திக்கலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சுருக்கேன், அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இது அப்படி நம்ம காய்ச்சலாம், கூழ் மாதிரி காய்ச்ச வேண்டியது தான். கடைசியில் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் பால் சேர்த்திக்கலாம். இப்போ இது வந்து இப்படியே அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருந்தேன். இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு தான் நான் இப்போ காய்ச்சிட்ருக்கிறேன், அதனால் நீங்கள் வீட்டில் குழந்தை இருந்தாலும் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பார்த்துட்டு கொடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 4 நிமிஷம் ஆனோடனே இப்படி நல்லா கெட்டியாகி வந்துருக்குது. இன்னும் கொஞ்சம் வேகணும், நல்லா கட்டி இல்லாமல் வந்துருக்குது. பாருங்கள், நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் கட்டி இல்லாமல் வரும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா வெந்துடுச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம அப்படி டவுட்டாக இருந்ததுன்னா தண்ணி கையில் வச்சுட்டு இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும், அதுதான் நல்ல பதம். நல்லா வெந்துடுச்சு. இப்போது இந்த 2 ஸ்பூனுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கூட ஆகலை.
சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. சத்தான ஒரு குழந்தைங்களுக்கு தயாரிக்க ஒரு சத்து மாவு ரெடி ஆயிடுச்சு. கடைசியில் நம்ம காய்ச்சின பாலை இதில் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் ஆயிடுச்சுன்னா கெட்டியாயிடும், அதனால கொஞ்சம் லிக்விடாக சேர்த்துருக்கேன். நல்லதான் நம்ம கூழ் ரெடி ஆயிடுச்சு. எங்க வீட்டு பாப்பாக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.